இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் ரெண்டு முக்கியமான விலங்குகளோட வர்சஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லயன் வர்சஸ் கொரிலா, இதுங்களோட ஸ்பீட், அட்டாக்கிங் அபிலிட்டி, இன்டெலிஜென்ஸ், ஃபைட்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். வின்னர் யாருன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிங்கத்துல ஆப்பிரிக்கன் கட்டுங்கா, மசாய், அசாண்டிக்னு மொத்தம் ஏழு வகையான சிங்கங்கள் இருக்கு. இதுல ரொம்பவே தலை சிறந்த ஆப்பிரிக்கன் சிங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொரிலா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா மேஜரா ஆப்பிரிக்கா சைடு தான் இருக்கு. கொரிலா வந்து பூச்சையும் தாவரங்களையும் தான் உண்ணும். அது மட்டும் இல்ல, கொரிலால வந்து ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், சில்வர் பேக்னு பல வகை இருக்கு. இதுல வந்து ரொம்பவே தலை சிறந்த சில்வர் பேக் கொரிலாவை பத்தி தான் பார்க்க போறோம். சிங்கம் அப்படிங்கறத சொன்னாவே பயங்கர ஆட்டிடியூட், ஃபியர்லெஸ், பூனை குடும்பத்திலே மிகப்பெரிய குடும்பம் அப்படிங்கறத சொல்லலாம். இந்த பக்கம் கொரிலா அப்படிங்கிற பாத்தீங்கன்னா மனிதனுக்கு நிகரா 95% வந்து நம்மளோட டிஎன்ஏ அதுக்கு மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்ல, அதுக்கு கோபம், கண்ணீர், பாசம் எல்லாமே மனிதனுக்கு நிகரா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இது ரொம்பவே அபாரமா இருக்கு. ஒரு நல்ல வளர்ந்த பெரிய சிங்கத்தை பாத்தீங்கன்னா 5 அடி ஹைட்டும் 190 கிலோ வரைக்கும் வெயிட்டு போடக்கூடியதா இருக்கு. இந்த பக்கம் கொரிலாவை பாத்தீங்கன்னா 5 அடி ஹைட்டும் 230 கிலோ வரைக்கும் வெயிட்டு போடக்கூடியதா இருக்கு. ஒரு நல்ல வளர்ந்த பெரிய சிங்கம் 650 PSI வரை அழுத்தமா கடிக்கக்கூடியதா இருக்கு. இந்த பக்கம் கொரிலாவை பாத்தீங்கன்னா ரொம்பவே அபாரமா இருக்குங்கிறத சொல்லியே ஆகணும். 1300 PSI வரை அழுத்தமா கடிக்கக்கூடியதா இருக்கு. ஒரு நல்ல வளர்ந்த பெரிய சிங்கம் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடக்கூடியதா இருக்கு. இது ரொம்பவே அபாரமா இருக்குன்னு சொல்லியே ஆகணும். இந்த பக்கம் கொரிலாவை பாத்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடக்கூடியதா இருக்கு. அடுத்ததா ரெண்டுங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவலை பத்தி பார்த்தலாம். ஒரு சிங்கத்துக்கு வந்து தன்னோட கூட்டத்தை வந்து அடுத்த விலங்கு கிட்ட இருந்து எப்படி பாதுகாக்கணும், எப்படி வழி நடத்தணும்னு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்ல, ஒரு விலங்கு வந்து எப்படி அட்டாக் பண்ணணும், எப்போ அட்டாக் பண்ணணும்னு ரொம்பவே யோசிச்சு நிதானமா செயல்படும். களத்துல ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கும். இந்த பக்கம் கொரிலாவை பாத்தீங்கன்னா மனிதனுக்கு ஈக்குவலா வந்து அதோட ஐக்கியூ லெவல் இருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்பவே இன்டெலிஜென்ஸும் கூட. இது வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. ரெண்டுகளுக்கும் ஸ்பைப்பிங் பவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அபாரமா இருக்குங்கிறத சொல்லியே ஆகணும். இதுலயும் கொரிலா பாத்தீங்கன்னா 1500 கிலோ வரைக்கும் தன்னோட ரெண்டு கைகளால தூக்குற அளவுக்கு ரொம்பவே பவரா இருக்கு. இது ரெண்டுகளுக்கும் ஒரு வெட்டவில் நேர்நேர் சண்டை வந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்ல, ஃபைட் ரொம்பவே டஃபா போகும். அது மட்டும் இல்ல, காடுகளுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா கொரிலா மரக்கிளைய பிடிச்சு தப்பிச்சு போற கூட சான்ஸ் இருக்கு. இதுல சிங்க கூட்டங்களுக்கும் கொரிலா கூட்டங்களுக்கும் நேருக்கு நேர் சண்டை வந்துச்சுன்னா ஃபைட் ரொம்பவே அதிபயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுல வந்து சிங்க கூட்டம் தான் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வின்னர் யாருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க.